வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன்ஷிப் இஆர் மாடலில் மூணு பார்த்தோம் அட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப் அண்ட் என்டிட்டி அதில் ஆல்ரெடி நம்ம என்டிட்டினா என்ன அட்ரிபியூட்னா என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து என்டிட்டிஸ்க்கு நடுவில் உள்ள லிங்க் என்னது அப்படின்னா அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் ரெண்டு entity வச்சுருப்போம் அந்த ரெண்டு என்டிட்டிக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றது தான் வந்து ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மோஸ்ட்லி டைம் எப்போவுமே டைமண்ட் ஷேப்பில் தான் கொடுப்போம் அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் ஓகே இப்போ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது என்னதுன்னா ஒன் டு ஒன் ஒன் டு மெனி மெனி டு ஒன் அண்ட் மெனி டு மெனி இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸு இதோட கார்டினாலிட்டி ரேஷியோன்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ மெனி டு மெனினால் எம் இஸ்ட் என் சொல்லுவோம் மெனி டு ஒன்னா எம் எம் சிம்பிள் வந்து மெனி மெனி ஈஸ்ட் ஒன் தென் ஒன் டு மெனினா ஒன் இஸ்ட் என் ஒன் டூ ஒன்னா ஒன் இஸ்டு ஒன் இதான் வந்து கார்டினாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் இதை வந்து இதோட சிம்பிள் மாதிரி இது ஓகேவா இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஒன் டூ ஒன் ஸோ ஒன் அப்போது ஒரு என்டிட்டிக்கு ஒரு என்டிட்டி அதுதான் வந்து அதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஒன் டூ ஒன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சன் இங்கே கொடுத்துருக்கேன் பாஸ்போர்ட் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு பர்சனுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும் ஓகே இதுதான் வந்து ஒன் டு ஒன் ஓகேவா இப்போது வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒய்ஃப் இங்கே ஹஸ்பண்டுன்னு கொடுத்துட்டோம்னா ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே இதுதான் வந்து ஒன் டு ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பு செகண்ட் வந்து ஒன் டு மெனி ஸோ இங்கே ஒருத்தர் இருப்பாங்க இங்கே நிறையா பேர் இருப்பாங்க அதான் வந்து ஒன் டு மெனி இப்போ கஸ்டமர் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு கஸ்டமருக்கு நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க ஹோட்டலுக்கு நான் ஒருத்தரே நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே அதான் வந்து கஸ்டமர் ஒரு கஸ்டமர் நிறையா ஆர்டர் ஓகே இதான் வந்து ஒன் டு மெனி தென் அடுத்து பார்க்க போகிறது மெனி டு ஒன் மெனி டு ஒன்னா மோஸ்ட்லி நம்ம காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும் எப்படி அப்படின்னா இங்கே ஸ்டூடெண்ட்டும் இங்கே காலேஜும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல எம்மும் போட முடியாது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் நிறைய காலேஜில் படிக்க முடியுமா முடியாது ஓகேவா ஸோ இது தான் வந்து கரெக்டு இங்கே தான் மெனி போடணும் இங்கே தான் ஒன் போடணும் இதுதான் மெனி டு ஒன் ஓகேவா தென் அடுத்து மெனி டு மெனி இங்கேயும் மெனி இருக்கணும் இங்கேயும் மெனி இருக்கணும் அது என்னது இருக்குன்னா இங்கே ஸ்டூடண்ட் இங்கே ப்ராஜெக்ட் ஓ நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஸ்டூடண்ட் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து நிறையா ப்ராஜெக்ட் பண்ணலாம் இல்லை நிறையா ஸ்டூடண்ட் சேர்ந்து நிறையா ப்ராஜெக்ட் பண்ணலாம் நிறையா ஸ்டூடெண்ட் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட இஷ்டம் இல்லையா அதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸ் ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்ன அதோடய டைப்ஸ் அண்ட் அதோடய கார்டினாலிட்டி ரேஷியோ எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகே தேங்க்யூ